பஞ்சபூதங்களின் தோற்றம். ஆதி அந்தமின்றி பிறப்பு இறப்பில்லாது ஒலி முதலான புலன்கள் இல்லாது பேரொளியாய் விளங்கும் ஜோதி ஸ்வரூபத்துக்கு சிவம் என பெயர். அந்த ஜோதிர்லிங்கத்திலிருந்து சகல லோகங்களுக்கும் ஆதாரமானதும் அவ்வியக்கம் என வேதங்கள் கொண்டாடுவதுமான லிங்கம் உண்டாயிற்று. அதனிடமிருந்து மூவர் தோன்றினர். பிரம்மன் சகல லோகங்களையும் படைத்தார். நாராயணன் அவற்றை காத்து ரட்சித்தார். ருத்ரன் முடிவில் அனைத்தையும் ஒடுக்கி அழித்தார். தமக்கென வித்து ஏதுமின்றி அனைத்துயிருக்கும் தாமே வித்தாகி வியாபித்திருக்கும் அப்பெருமானின் ஏவலால் மாயையிடமிருந்து மகத்தத்துவம் உண்டாயிற்று. அதனிடமிருந்து முக்குணங்களோடு கூடிய அகங்காரம் உண்டாயிற்று. தாமசம் எனப்பட்ட அகங்காரத்தினிடம் இருந்து ஒளி எழுந்தது. சப்த தன்மாத்திரையான பேர் ஒளியினிடத்தில் இருந்து அதன் தன்மை கொண்ட ஆகாயம் உண்டாயிற்று. ஆகாயத்தினிடமிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரை தோன்றியது. அதனிடமிருந்து அதன் தன்மையை கொண்ட காற்று உண்டாயிற்று. காற்றினிடமிருந்து ரூப தன்மாத்திரை தோன்றியது. அதனிடமிருந்து அதன் தன்மையை கொண்ட நெருப்பு உண்டாயிற்று. நெருப்பிலிருந்து ரசத்தன்மாத்திரை தோன்றியது. அதனிடமிருந்து அதன் தன்மையை கொண்ட நீர் உண்டாயிற்று. நீரிலிருந்து கந்த தன்மாத்திரை தோன்றியது. அதனிடமிருந்து அதன் தன்மையை கொண்ட பூமி உண்டாயிற்று. ஆகாயத்தை ஸ்பர்ஷ தன்மாத்திரை சூழ்ந்துள்ளது. அதனை காற்று சூழ்ந்துள்ளது. காற்றை ரூப தன்மாத்திரை சூழ்ந்துள்ளது. அதனை நெருப்பு சூழ்ந்திருக்கிறது. நெருப்பை ரசத்தன்மாத்திரை சூழ்ந்திருக்கின்றது. அதனை நீர் சூழ்ந்திருக்கிறது. நீரை கந்த தன்மாத்திரை சூழ்ந்திருக்கிறது. அதனை பூமி சூழ்ந்திருக்கிறது. பூமியானது பஞ்சபூதங்களின் குணங்களை கொண்டிருக்கிறது. நீர் நான்கு பூதங்களின் குணங்களை மட்டுமே கொண்டுள்ளது. நெருப்பு மூன்று பூதங்களின் குணங்களையும் காற்று இரண்டு பூதங்களின் குணங்களையும் கொண்டுள்ளன. ஆகாயமோ ஏகமாய் நிர்மலமாய் இருக்கின்றது. வைகாரிகம் எனப்பட்ட அகங்காரத்தினிடமிருந்து இந்திரியங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் உண்டாயிற்று. தைஜசம் எனப்பட்ட அகங்காரத்தினிடமிருந்து ஞான இந்திரியங்கள் ஐந்தும் கர்ம இந்திரியங்கள் ஐந்தும் மனமும் உண்டாயின. மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய ஐந்தும் ஞானேந்திரியங்கள். வாக்கு, பாணி, பாதம், பாயு, குதம், உபஸ்தம் ஆகிய ஐந்தும் கர்மேந்திரியங்கள். மகத்துவம் முதல் உண்டான தத்துவங்கள் ஓர் அண்டமாகி பிரளய நீரில் மிதந்து கொண்டிருக்கையில் அதற்கு உயிர் உண்டாகி அதில் பிரம்மன் தோன்றுவார். அவரே அயன் என்றும் மால் என்றும் சிவன் என்றும் அந்தந்த காரியங்களுக்கு ஏற்ப அழைக்கப்படுகின்றார். பிரம்மாண்டத்தின் இடையே 14 லோகங்களும் அடங்கியுள்ளன. அண்டத்தை அதை போன்று 10 மடங்கு அளவுள்ள நீர் சூழ்ந்திருக்கும். அந்த நீரை அதை போன்று 10 மடங்கு அளவு நெருப்பு சூழ்ந்திருக்கும். நெருப்பை அதை போன்று 10 மடங்கு அளவு காற்று சூழ்ந்திருக்கும். காற்றை அதை போன்று 10 மடங்கு அளவு ஆகாயம் சூழ்ந்திருக்கும். ஆகாயத்தை அகங்காரம் சூழ்ந்திருக்கும். அகங்காரத்தை மகத்தத்துவம் சூழ்ந்திருக்கும். அதனை பிரகிருதி புருஷன் தன்னிடம் லயம் கொண்டிருப்பான். சிவன் அருளால் அண்டத்தில் பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன் மூவரும் உதிப்பார்கள். இராஜசகுணத்தோடு பிரம்மன் சிருஷ்டிப்பார். சிருஷ்டிக்கப்பட்டவற்றை சாத்வீக குணத்தோடு விஷ்ணு ரட்சிப்பார். முடிவில் தாமச குணத்தோடு ருத்ரன் அனைத்தையும் சம்ஹரிப்பார். பிரளயத்தின் முடிவில் மூவரும் ஒன்றாக ஐக்கியமாகி விடுவார்கள்.